சின்னதாமி பெரியசாமி கன்னிதாமி புண்ணிதாமி சுப்பிரமணி சாமி ஓய் எங்கடா ஒரு ஆசாமி காணா எல்லா பல்ல வெளிய வாங்கடா ஊருக்குள்ள நடந்துருக்கு எவனாச்சும் ஒருத்த சொல்லி விட்டீங்களாடா சின்ன பழுகளா ஏண்டா என்னதான் நான் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா போச்சா ஏய் நான் இருந்திருந்தா இவ்வளவு நடந்திருக்குமா இல்ல ஒரு அடிதான் உள்ள வந்திருப்பானாடா ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இந்த துப்பாக்கியை வாத்தி இங்க வச்சிட்டு போயிருப்பல்ல அதை பார்த்தா அந்த பயந்து ஓடி இருப்பாங்களடி சும்மா அழட்டிக்காத உன் துப்பாக்கியை பத்தி தெரியாது மூடு தெரியாம தான் கேக்குறேன் ஒரு நாளாவது துப்பாக்கியால் சுட்டுப்பியா இல்ல சுடுதான் நினைச்சிருப்பியா அடியே மைனா என்னடி சொல்ற என்ன பார்த்தாடி அந்த வார்த்தை கேட்ட அடியே நல்லா நினைச்சு பாரு நானாடி நினைச்சது இல்ல நானா நினைச்சது இல்ல நினைப்ப ஆனா முடியாதே ஐயோ மானத்த வாங்காதே மானத்த ஐயா வராரு அடிக்கு வாசி ஐயா கும்பிடுறேங்க ஐயா கும்பிடுறது இருக்கட்டும்டா ஏன்டா கூச்சல் போடுற கூச்சல்லையா ஐயா இல்லங்கய்யா நான் இல்லாதப்ப ஊருக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சுங்க ஐயா அத பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருத்த கூட விவரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஐயா அதுக்காக ஏன்டா இப்படி சத்தம் போடுற சத்தம் இல்லையா ஏன் தொண்டைய பத்தி அவங்களுக்கு தெரியுமே நான் சாதாரணமா பேசாவே சத்தம் போட்டு பேசுற மாதிரி இருக்கேன் இன்னைக்கு துக்க வர தொண்டி அடைச்சிருச்சா அதான் கொஞ்சம் தூக்கிக்கிருச்சு ஐயா ஊர் ஜனங்கள்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க இந்நேரம் உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்காம கல்லாலேயே அடிச்சு கொண்டு இருப்பாங்க உன் நல்ல காலம் இத பாரு இனிமே இந்த துப்பாக்கியை தூக்குறதெல்லாம் விட்டுட்டு கவுட்டியை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டு கவட்டிய வச்சுக்கிட்டா ஏயா துப்பாக்கி வச்சு ஒண்ணும் பண்ண முடியல கவுட்டி வச்சு என்ன பண்ண போறியோ நீ ரொம்ப அசிங்கப்படுத்தடி என்னயா வணக்கம் வணக்கம் யார் மாமா இவங்க தெரியாது யோ தெரியாதவங்களுக்கு ஏன் வணக்கம் போற தெரிஞ்சவங்க தெரியாதவங்க புரிஞ்சவங்க புரியாதவங்க இப்படி எல்லாருக்கும் வணக்கம் சொன்னா தானப்பா எங்க வாழ்க்கை நடக்கும் ஆனா இவர் வேற மாதிரிப்பா தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாத மாதிரி நடிப்பாரு தெரியாதவங்க கிட்ட தெரிஞ்ச மாதிரி பழகுவாரு ஐயோ நான் இந்த பூமியில வாழணுமா எனக்கு பொண்டாடி தேவையா நான் ஆம்பளைங்க சொல்றதுக்கே கேவலமா இருக்கே சாக போறேன் சாக போறேன் என்னாச்சு சொல்லிட்டு சாவு மாமா அதை எப்படி சொல்லுவேன் எந்த வாயால சொல்லுவேன் எனக்கு கல்யாணமாயி 5 வருஷம் ஆகுது இன்னைக்கு தான் ஒரு மூடு வந்து வேக வேகமா வீட்டுக்கு போய் பாயெடுத்து விரிச்சு என் பொண்டாட்டிய வாடின்னு செல்லமா கூப்பிட்டேன் பட்டுன்னு பாய மடிச்சு சட்டுன்னு சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளிவிட்டா மாமா ஏன் இப்படி புருஷன் கூட பாக்காம வெளியே தள்ளுறேன் கேட்டு அதுக்கு அவ சொல்றா இந்த ஊருக்குள்ள கொள்ளக்காரங்க வந்து தொல்லை பண்ணி ஊரே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தனை கூட சுடாம உனக்கு பொண்டாட்டி கேக்குறான்னு கேக்குறான் மாமா நான் கேக்குறேன் கொள்ளக்காரனுக்கு குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் காக்கா குறிய கூட சொல்ல முடியாததால ஒரு கொள்ளக்காரன் எப்படி சொல்ல முடியும் நான் என்னைக்கு அவங்கள சொல்றது நான் என்னைக்கு குடும்பம் நடத்துறது தாங்க முடியல மாமா மாமா கொள்ளக்காரன் மத்தியில வர்றான் யாரையும் கூட வராதீங்க தனிப்பட்ட மனிதனா போய் சாதிச்சுட்டு வர்றேன் முண்டா துப்பாக்கி திருப்பிடுறான் போல இருக்கு மறைஞ்சிருந்தோ பார்த்த மாதிரி இருக்குல்ல யோ நம்ம கிராமிய பேத்தி அடி பாவி முதல்ல சொல்லப்படாதா நான் குதிச்சு காப்பாத்திருப்பல்ல ஐயோ யார தள்ளி விட்டாங்க யோ யார் நீ எதுக்கு என்ன தூக்குற வெளியா விடைனா தண்ணில தூக்கி போடுறதா தூக்கியா நீ யாரியா ஊரல் தாராயம் மணக்குது மாமா பரிசு கணக்குது வாங்கடா காச்சினா தாராயம் காச்சினா காச்சினா தாராயம் காச்சினா என்ன மனம் என்ன மனக்கு இந்த காசை என்கிட்ட வாங்கிங்க ஆமா நீ குடிக்கலையா ஸ்டடியா இருக்கிற அட போன வாரம் இதே இடத்துல சாராயம் குடிச்சு 22 பேர் செத்தானுங்க அன்னையில இருந்து இந்த சனியனை தொடர்றது இல்ல என்னடா சொல்றாவே அது வேற இது வேற ஏப்பா பழைய சரக்கு எல்லாம் காலி ஆயிடுச்சுல ஏய் காலி ஆயிடுச்சு குடிச்சிட்டு போங்கடா அதே இருந்தாலும் குடிக்காம போறீங்க மன்னிச்சுங்கண்ணா மன்னிச்சுங்கண்ணா மாம் ரொம்ப நல்லவன் காச்சாவே இருக்கான் குடிக்க நான் இருக்கேன் ஆனா இவன் நாளா குடிக்க முடியலையே ஏன் துட்டு இல்ல இவன் இருக்கானே இவன் யாருன்னு தெரியுமா யாருக்கு தெரியும் யாருன்னு யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் பார்க்க நல்லவன் மாதிரி இருப்பான் ஆனா நல்லவன் இல்ல இல்ல உன்னை பத்தி எனக்கா தெரியாது அன்னைக்கு அந்த புள்ளைய நீதான் உள்ள அனுப்புன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் சித்தப்பட கூட்டி வந்து நீ ஏன் காட்டி கொடுத்த ஏயா நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ யார்
உன் ரோல் என்ன, உன் கேரக்டர் என்ன, இல்ல நீ சிங்கப்பூர்ல பாத்துக்கிற தொழில் தான் என்ன? மரியாதை தெரியாத அவன் குடுத்தா அத வாங்கி நான் உனக்கு கொடுத்தேன். சாராயம் வாங்கி கொடுத்தா மட்டும் குடிக்கிறீல்ல, அது மாதிரி இதையும் வாங்கிக்கலாம். எனக்கு தெரியும்டா, குடிக்க வந்த இடத்துல அடிதடி நடக்கும்னு. அதான் பாதுகாப்பா முன்னக்குட்டியா ஹெல்மெட் போட்டு வந்துட்டேன். யாரு மாமா? நாங்க மரியாதை இல்லாம பேசுற, நீ அடிச்ச ரைட்டு ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஆவுன்னு குரல மாத்தி எல்லாம் சத்தம் போட்டு வச்சுக்க, அப்புறம் நான் துப்பாக்கி தூக்க முடியாது. கழுத மாதிரி கத்தாதற, பயமா இருக்கு. உனக்கு என்னயா, நீ செத்தா உனக்கு அழுறதுக்கு யாருமே இல்ல, ஆனா எனக்குன்னு ஒரு உயிர் இருக்கியா? என் மைனா இருக்கா? மைனா மைனா என்ன கூப்பிட்டியா? அடச்சி, ஒன்னு யாரா கூப்பிட்டா? என் மைனாவ கூப்பிட்டேன். ஏயா, குடிக்க கூட்டி வந்து என் குடிய கெடுத்துட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சாதாரணமா விஸ்கியத்தான் பூமி கடியில புதைச்சு வைப்பாங்க, 12 வருஷம் கழிச்சு எடுப்பாங்க. விஸ்கிய புதைச்சா எடுத்துருவாங்க, ஆனா அத குடிச்ச மனுஷனை புதைச்சா எடுக்கவே மாட்டாங்க. ஐயா, தத்துவம் பேசுற நேரமாடா இது. மீதி பூத உடல என் மயிலாட குடுத்துருக்கியா? வயத்திரடா நாய. ஐயா, பின்னாடில இருந்து பாம் வைக்கிறவரே, எனக்கு ஏற்கனவே வயத்துல அல்சர், பிளட்ல சுகர், பாம் எல்லாம் வைக்காதீங்க. நான் வேணும்னா இப்படியே செத்துறேனே. எங்களை விட்டு நீ தனியா போய் வாழணும் நினைச்ச முடியாதுரா? செத்தா எங்க கூட சேர்ந்துதான் நீ சாகணும். பேசி என்ன எப்படி தெரியல மரியாதையா சொல்லு, எத்தனை ரூபாய் கொடுத்த டிக்கெட் வாங்குறேன்? 100 ரூபாயா? இது நியாயமா?
உங்களை மாதிரி ஆளுங்களால தான் தியேட்டர்ல டிக்கெட் விலையா ஏறுது. நாடு உருப்படா 100 ரூபாய்க்கு கிரிய ஒரு டிக்கெட். தொழில் தர்மம் கிடையாது. அது எங்க பக்கத்து சீட். அதான் அந்த விலை. அப்படியே நான் அரைதா 200 ரூபாய் கூட கொடுப்பேன். டியூட்டியா? சரி இங்க பார். ஜீப்ல ஏறு. ஃபாலோ பேக். ஜீப்ல ஏறு. ஃபாலோ பேக். ஜீப்ல ஏறு சொல்றேன். பேக் ஃபாலோ. ஏறலடா. ஏறலடா. என்ன கைய தூக்குற? ஓரம் கிட்டிலாம். ஏய் யார் இது? இல்ல பெரிய ரவுடியா? ஹாய் பேசுங்களா? நான் செக்யூரிட்டின்னு இறங்கி பேசு. என்ன சார் கோவப்படுறீங்க? நாட்டுல எவ்வளவோ நடக்குது. பாம்பு வைக்கிறாங்களா அத போய் பிடிங்க, பட்ட பகல கொலை பண்றாங்களா அத போய் பிடிங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த சின்ன விஷயத்துக்கு பிடிக்க வந்திருக்கீங்களே, இது உங்க ஐபிஎஸ்க்கு கேவலமா படல. 10 கோடி திருநாள தப்புதா, 10 பைசா திருநாள தப்புதா தெரியுமா? ஓஹோ, அப்போ ஒரு பொண்ண கைய பிடிச்சிட்டா அது தப்பு இல்லையா? ஒரு பொண்ண கை பிடிச்ச எடுத்தா தப்புதா, ஆனா ஒரு கேடிய கை பிடிச்ச எடுத்தா அது தப்பு இல்ல. இரடி வண்டியில என்ன டியா? அடி வாடே. என்ன என்னயா? என் பொண்ணு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, பாக்கணும். யாரும் பொண்ணு? அதான் தியேட்டர்ல ஏதோ கலாட்டா பண்ணினாலமே. ஓ அதா கலாட்டா இல்லையா? தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்துச்சு. என்ன விஷயம்? ஜாமீன்ல எடுக்கணும். என்ன அப்படி ஒரு இழுப்பு? உன் பொண்ணு ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. போயா உள்ள போய் இன்ஸ்பெக்டர் பாரு. வேட்டியை கட்டிட்டு வந்துட்டானு. ஓ இஸ் தி இன்ஸ்பெக்டர் ஹியர். இன்ஸ்பெக்டர் அப்பா எவ்வளவு நேரம் செந்தாமரே? என்னையா பாக்குற? ஜாமீன் ஆர்டர் வந்திருக்க கடவுத்ரையா? வந்தா உடனே திறந்துடணுமா? அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை? அப்பா மகளே. அப்பா மகளே. அப்பா மகளே, உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கேன், காலேஜ் ஃபீஸ் கட்டிருக்கேன், முதல் முதல்ல ஜாமீன் ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, பெரிய விலைவாசி போராட்டம், இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்துக்காக உங்க பொண்ணு ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க. அப்பா உங்க பொண்ணு சந்தோஷப்படுங்க. கேவலம் பிளாக் டிக்கெட் தானையா? என்னது கூப்பிடுறாங்க? வித்தியாசமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் அணி ஆக போறார். இப்ப என்ன கான்ஸ்டபிள் அந்த லெவல் ஏறு, அதுக்கு மேல தாண்டாத. நீங்க இருக்கிறீங்கன்னு பாக்குறேன் சார். ஏய் கால் எடுக்க சொல்லி வெளியே தள்ளியா? என்னங்க கால கீழே? ஏய் பெயில்ல தான் சைன் பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன போஸ் கொடுக்குற? போ வெளியில. வெளியே போகாம உன் கூட என்ன கொடுத்த மாதிரி நடந்து போ. கழுத்தை பிடிச்சி வெளியே தெளியா. அது இல்லைங்க, பொண்ணுக்கு கொஞ்சம் வாய் தொடுக்க அவ்வளவுதான். இதா கொஞ்சமா? ஏன் ஏன் பொண்ணு இப்படி உரத்து வச்சிருக்க தெரியல. பொறுக்கித்தனமா ரோட்ல பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு நீ எல்லாம் ஒரு அப்பனா? Go back. தாய் இல்லாத பொண்ணு சலம் கொடுத்து வளர்த்துட்ட, கல்யாணம் காட்சி நடந்தா சரியா போயிடும். கல்யாணமா? இதுக்கா? இதை இவன் ஏன் கல்யாணம் பண்ணிக்குவான்? இதுக்குன்னு ஒரு கிழிச்ச வாங்கி கிடைக்காமல போயிடுவான். இந்த காலத்துல பொண்ணுங்களே இப்படிதான் சார். அட்வைசர் நான் பெத்த பொண்ணு தானே, உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் ஏதாவது இருக்கா? ஏன்பா என்ன திட்டுறீங்க? ஏமா அவனுக்கு காப்பி கொடுக்குற? நேத்திக்கமா அவன் எங்க கொண்டு போய் நிறுத்தினான்? போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாமீன் கொடுத்து வெளியில கொண்டு வர நான் வர வேண்டியதா இருந்தது. காப்பி கொடுக்குற சுத்தம். எல்லா அப்பனும் தன் பொண்ணை நல்லா வாழ வைக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். நீ ஏமாமா எனக்கு வில்லனாவே இருக்க. ஏற்கனவே உன் பொண்ணு ஒரு குரங்கு, அதுக்கு இந்த கொல்லி கட்டு வேற கொடுத்திருக்கீங்களே, ஏமா இது? நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சா இன்னைக்கு குரங்கு வந்து நீ நல்ல குரங்குமா? ஏய் கபி மாமாவா? மாமான்னு கூப்பிடறத முடி பண்ணிட்டியா? ஆமா, ஆனா உங்க புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கேட்ட? நீ ஒரு அப்பனா கேட்டல்ல, அதுக்கு தான். நீங்க மட்டும் என்ன எழுச்சி வாங்க சொல்லலாமா? என் பொண்ணை கட்டிக்கு புரிய எழுச்சி வாங்கிதானே நீ? கரெக்ட் மாமா. நிலுப்பா, போற போக்குல என்ன எழுச்சி வாங்க கிடவு போல இருக்கு? 2500 ரூபாய் பணாடு. எதனால? நேத்து உன் பொண்டாட்டிய ஜாமீன்ல எடுக்க நான் செலவழிச்ச மொத்த தொகை. அது உங்க பொண்ணுக்கு தானே? நாளைக்கு உன் பொண்டாட்டிய போறவ தானே? நேத்து நடந்ததுக்கெல்லாம் இன்னும் கொடுக்க முடியாது மாமா. அப்ப இன்னைக்கு ஒரு ஆட்டம் போடுவோம். போடலாமே. மிஸ் செந்தாமரை பாட்டில் ப்ளீஸ். என்னது? மட்டாஷ். மட்டாஷ் இந்த ஒலிம்பிக்ஸ்ல ரொம்ப பாப்புலர் கேம் மாமா. பிச்சா அப்பா, இந்த விளையாட்டுடைய ரூல்ஸ் எல்லாம் உனக்கு தெரியல? சரி ஓகே, தெரிஞ்சவங்க சொல்ல கூடாது. ஹாய் கை கட கூடாது. ஓகே எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. சைலன்ஸ். யுவர் ஆர்டர். வெச்சுக்க மாமா. இந்த பாட்டில் எடுத்து இங்க வெச்சுக்கணும். அப்புறம் இந்த காயின் எடுத்து இந்த நெத்தியில வெச்சுக்கணும். நீங்க எப்போ உடவுடன் பேசுவீங்களா? அதெல்லாம் தெரியாதீங்க. இதுக்கு மைண்ட் பாடி சோல் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே இடத்துல பார்க்கணும். கீழே எங்கேயோ பார்க்காம பாட்டிலுக்குள்ள காயின் போடணும். ஓகே பாருங்க.
இவ்வளவு தானே ஈஸி, ஊதிருவேன். பாட்டில கொடு, பாட்டில வச்சாச்சு. காசு கொடு, காசு கொடு. ஓகே, நெத்தில வைக்கணும். அவ்வளவுதானே சென்டர், சென்டர் தானே. ஒரு முடம், கரெக்டா ஒரு முடம். 45 degrees, பதினேழு. உள்ள விழ போகுது, நான் பார்க்காம போட போறேன். மாமா பாக்கல? நான் ஜென்டில்மேன். கான்சென்ட்ரேஷன்ல கரெக்டா இருக்கா? பாட்டு கரெக்ட் பொசிஷன்ல இருக்கா? ஓட்டுவீங்கல்ல? கண்டிப்பா போடுவேன். நானும் போடுறேன். சொல்லக்கூடாது சொல்லலையே. சீக்கிரம் சாப்பிடு. காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? டீ, காபி. மாமா காபி டீ எடுத்து வாங்களே. குடுக்கிறது குடுக்கறீங்க, சூடா குடுங்க சார். நல்லா கொதிக்கணும். வெந்துடும்பா. ஏம்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க சார். ஐயோ ஏமா, ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? சூடா வேண்டாமா? ஜில்லு. மாமா சொன்னது செய்யுங்க. கொண்டு வரேன். இத பாருங்கப்பா, இந்த கேம் ரொம்ப விவரமான கேம். மைண்ட், பாடி, சோல், கான்சென்ட்ரேஷன் ஒரே இடத்துல இருக்கணும். ஒரே இடத்துல டன். அப்புறமா சாப்பிடலாம். முதல்ல பாருங்க. காயின் குடுமா? ரொம்ப ஈஸி கேம் இது. வந்து இங்க வச்சு என்னாச்சு? எனக்கு இல்ல, இது காயின் இருக்குல்ல, எடுத்து அப்படியே இந்த நெத்தில் இப்படி வச்சுக்கணும். இது கரெக்ட் பொசிஷன்ல இருக்கணும். பொசிஷன் பார்க்கவே கூடாது. அப்படி வந்து